வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் துடில அப்படி போயிட்டு ஐயா, உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கியா. ரெண்டு புடவை நெய்ற இடத்துல இப்ப நாலு புடவை நெய்றேன். ரொம்ப நல்லது. காஞ்சிபுரம் பட்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. முகூர்த்த பட்டுனாலே அது காஞ்சிபுரம். நலங்கு, ஊஞ்சல், கூரப்பட்டுன்னு எல்லா சடங்குக்கும் நம்ம கிட்ட தானே பட்டு வாங்க வருவாங்க. ஆமாங்க ஐயா. முன்னைய விட பட்டு வேலை, ஜருகு வேலை எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சியா. மூணு புடவை நெஞ்சா 2000 ரூபா 3000 ரூபா தான் ஐயா கூலி நிக்குது. மாசம் முழுக்க பாகு போட்டு தறி போட்டு புருஷன் பொண்டாட்டி புள்ளன்னு மொத்த குடும்பமும் இதுல தான் கிடக்குது. நீங்க சொல்றது சரிதான். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் கவர்மெண்ட்டும் நமக்கு வீடு தந்து அதுல தறி போட வசதி செஞ்சு தந்திருக்காங்க. அசாம்ல ஆரம்பிச்சு நம்ம ஆரணி வரைக்கும் பட்டு ஃபேமஸ்னாலும் நம்ம காஞ்சிபுரம் பட்டுக்குன்னு ஒரு தனி பாரம்பரியம் இருக்குல்ல, அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. அதே நேரத்தில் எப்படி லாபம் பார்க்கணும்னு நாம யோசிக்கணும். இந்த ஒரு தொழில் தான் நம்ம பாரம்பரியமாகவும் குடும்பமாகவும் செய்கிற தொழில். ஐயா சொல்றது சரிதான். நம்ம சங்கத்தில் வச்ச கோரிக்கை எல்லாம் கவர்மெண்ட்ல நிறைவேற்றுறாங்களே. கண்டிப்பா. இப்போ நம்ம காஞ்சிபுரம் பட்டை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இன்னும் பட்டு பூங்கா வரப்போகுது. அதனால நம்ம பட்டு சங்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த பட்டு பாரம்பரியத்தை காப்பாற்ற ஏதாவது முயற்சி செஞ்சாகணும். போன வருஷம் நம்ம பேசி பண்ண டிசைன் எல்லாம் இப்போ நல்லா போகுதுயா. கல்யாண பொண்ணு, பையன் பேரை போடுறது, அவங்க படத்தை வரைஞ்சி தறி போடுறது, இப்போ நீங்கள் சொன்ன திட்டப்படி எல்லாமே நல்லா போகுதுங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாமே காஞ்சிபுரம் பட்டுதான்னு உலகளவில் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கோர்வப்பட்ட முத முதல கொண்டு வந்தது நம்ம பாட்டம் முப்பாட்டம் தான். அது எங்க அழிஞ்சு போயிருமோன்னு பயமா இருக்குதுயா. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நமக்கு அப்புறம் வர நம்ம பசங்க இந்த தொழிலை பண்ணாதான் நம்ம கலாச்சாரம் பாரம்பரியத்தை காப்பாற்ற முடியும். அவங்க படிக்கிற டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி காஞ்சிபுரம் பட்ட ஆன்லைன்ல விற்பனை செய்யறது, இன்னும் பல புது கம்ப்யூட்டர் டிசைன்ஸ் உருவாக்குறதுன்னு அவங்களும் இதுல ஈடுபடணும். கண்டிப்பா ஐயா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசனை என்ன வேண்டி கிடக்கு. ஆனா என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்க நினைச்சேன், இந்த பொழப்பே கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு என்ன? அதான் டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, அதை படிக்க வைங்க. நெசவ பத்தி இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம காஞ்சிபுரம் பட்டை இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போட்டோம். உலகமே தேடி வர காஞ்சிபுரம் பட்டு, அதுதான் நம்ம பாரம்பரியம். சரியா சொன்னீங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேங்க. இல்ல இல்ல, இன்னொரு நாள் வரேன். வெளியில கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரட்டுமா? ஐயா இருங்க, நானும் பரவாயில்ல, நீங்க வெளியே பாருங்க, நானும் வரேன். சரி வாங்க. என்னது இது? ஒரு மாதிரி தலை சுத்துது. இந்த வத்திலையும் போடுவோம், அப்பதான் சரி வரும். மயக்கம் விட்ட மாதிரி இல்லையே. ஐயோ, டாக்டர் கிட்ட காமிச்சோம்னா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு காசை மட்டும் வாங்கி வாங்கி போட்டுக்கிறான். எங்க இன்னும் சரியான படம் காணுமே. இது பாருங்க, கூட்டத்துல வந்து யார் என்ன பேசினாலும் பொறுமையா கேட்டுக்க, யாரும் பிரச்சனை பண்ணலாம். பெரிய கவர்னரு கூட்டத்தோட வரான். கிளிமுக்குக்காரனுக்கு காக்கா கூட்டம் வேற. பாரு, தொடப்பு குச்சிக்கு வெள்ள துணி சுத்தன மாதிரியே இருக்காம் பாரு. வெள்ள சுட்டதானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எண்ணெய் ஆகுது. பாரு, வா வாடா வா. இந்த ஆளு
கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லாம இவ்வளவு திமிர் இருந்தா எங்க ஐயா மலை எச்ச துப்ப என்ன இப்ப எது கட்டிட்டு இருக்கீங்க ஏமா கண்ண என்ன பொடநிலை வச்சிருக்க ஐயா மேல எச்சு துப்பி இருக்க எதை பொடநிலை வச்சிருக்கேனா ஆமா உங்க கண்ணை நீங்க பொடநிலை வச்சிட்டு வந்திருக்கீங்களா ஏன் நம்ம பேர்ச பேர் என்னமா சொல்ற இருங்க இருங்க நான் ரோட்ல தான ஏ துப்பன என்னமோ நீங்க அதுக்கு முன்னாடி நடந்து வந்துட்ட நான் என்ன பண்றதே முன்னாடி யார் வராங்க போறாங்க நீ தான் பார்க்கணும் இருங்க இருங்க வாய் இஷ்டத்துக்கு எச்சு துப்பனாங்க என்ன நடமாடும் குப்பை தொட்டியா இத பாரியா நான் பாட்டுக்கு என்னமோ என் தலை சுத்துதே சுத்துதேன்னு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன் சும்மா பின்னாடி யார் வராங்க முன்னாடி யார் போறாங்கன்னு இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியும் வெத்தலை பாக்கு போட்டேன் எச்சி வந்தது எழுந்து துப்பனே அதுக்கு இந்த ஆள் வந்து நின்னலாம் அதுக்கு நானா பொறுப்பே இந்த அம்மா வேணும்னு கூட எச்சி துப்போம் இந்த அம்மாக்கு மருமகன் கண்டா தான் பிடிக்காத இங்க பாரு உனக்கு வேணா உங்க மருமகன் ஆகாம இருக்கலாம் எங்களுக்கு எங்க ஐயானால தான் எல்லாமே ஆகுது அவர் மேல எச்சி துப்புன உன்னே யோ என்ன விட்ட பேசிக்கிட்டே போற சரி சத்தம் போடாதீங்க எனக்கு என்ன இந்த ஆள் மேல எச்சி துப்புணும்னு வேண்டுதல இந்த இந்திராணியோட எச்சி பாடுறதுக்கு அந்த ஆளுக்கு ஒரு தகுதி வேணும் இவன் மேல என் எச்சிய துப்பி என்ன நானே அசிங்கப்படுத்திக்க மாட்டேன் ஐயா மேல எச்சி துப்பிட்டு பேச்சா பேசுற உன்னை எல்லாம் விட்டு வச்சது தப்பு எவ்வளவு பெரிய நெசவாள சங்க தலைவர் அவர் மேல எச்சி துப்பி இருக்கு நீ ஏ நிறுத்து பொண்டாட்டி முந்தானையில ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற கூறு கட்டவனுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா என்ன பண்ணிட்டே நானு நான் பாட்டு சிவனேன் வெத்தலை பாக்க போட்டுட்டு எழுந்து எச்சியை துப்புன நீங்க என்ன என்னமோ கூட்டு களவானீங்களாட்டும் இங்க ஒரு ஆலய திறக்கலாமா அங்க ஒரு துணி ஆலய திறக்கலாமன்னு பேசிட்டு வரீங்க நீங்க இல்ல என் ரோட்டை பார்த்து வரணும் இல்ல தெரியாமதான் கேக்குறேன் வெள்ளை வெட்டி சட்டை போட்டவாலாம் பெரிய ஆள் ஆயிட முடியுமா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும் தாமா இதுக்கு மேல ஐயாவ பத்தி ஒரு வார்த்தை பேசுனே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது எதிரில போற வரங்க கூட தெரியாது நீ என்ன பொம்பளையா நீ ஆமாயா நான் பொம்பளையா இல்லையான்னு நீ ஆராய்ச்சி பண்ண வந்தியா நீ முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு ஆம்பளையான்னு செக் பண்ணிக்க போ என்ன கேள்வி கேட்க வந்துட்ட இங்க பாருமா ஒழுங்கு மரியாதையா எங்க ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு இல்லனா நடக்கறதே வேற இல்லனா அவ்ளோதான் மன்னிப்பு கேக்குறதா ஐயா என்ன இல்லனா இமேல கை வெச்சிடுவீங்களா இத பாரு பாக்கறதுக்கு தான் வசதி இல்லாத மாதிரி தெரியும் ஆனா கௌரவத்துக்கு நாங்க குறஞ்சி போனவங்க கிடையாது அடுத்தவங்க சொத்துல ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறவங்க நாங்க இல்ல இத பாருமா ஐயா பத்தி இன்னொரு வார்த்தை பேசுற சரி அப்புறம் நல்லா இருக்க என்னயா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ வாய் மடியா பேசற வேலை வச்சுக்கிட்டு குளிச்சு போட்டுருவேன் ஆமா மூஞ்சு முகரையும் பாரு கேட்டா கால் ராசி குடும்பம் கை ராசி குடும்பம்னு இஷ்டத்துக்கு பீத்திக்கிறது என் பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அவ காசுல இஷ்டத்துக்கு கூட்டடிக்கிறது தண்ணி வச்சு கழுவிக்க என்னமா இல்ல பரவாயில்ல இருக்கு பரவாயில்லைங்கய்யா கழுவிங்க ஐயா இன்னும் நல்லா கழுவிக்கோங்க சரிமா பரவாயில்லமா செலவுக்கு போட்டா போயிடும் தேங்க்ஸ் இத பாருமா ஒழுங்கா வீடு போய் சேரு நான் வீடு போய் சேர்றது இருக்கட்டும் முதல்ல நீ ஒழுங்கா வீடு போய் சேரு சாயந்தரமான கண்ணு தெரியாது போல இருக்கு அதான் கண்ணாடி மாட்டேன் என்னங்க வா 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 எர்த்த காரி பண்ணு வா பொம்பளை கிட்ட எல்லாம் பேசி மூஞ்ச மகரே பாரு கண்ணங்காரேல்னு டாப் ஆ வேற மாட்டி வந்துட்ட அந்த ஆளு பேசலாம் பேச்சி பிச்சு புடுவோம் பிச்சு யாங்கிட்டியா அப்படியா அந்த பொண்ணு இவனை பார்க்கவே இல்ல அதெல்லாம் சினிமா நடத்திட்டு நீ இதெல்லாம் நம்பி இருக்க பாரு ஒரு 100 ரூபீஸ் சேஞ்ச் இருக்குமா என்னடா என்கிட்ட சேஞ்ச் இல்லையே சேஞ்ச் இருந்தாலும் பரவாயில்லை இல்லாட்டியும் பரவாயில்லை முழுசாவே கொடுங்க என்ன சார் சொல்றீங்க யோ அந்த ஆள் தண்ணி அடிக்க காசு கேட்டுட்டு இருக்காரு அந்த ஆள்கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்க தண்ணி போடவா காசு கேக்குற கடன் கேட்டா கேவலமா ஏன் இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு லோன் கேட்டு வாங்குறாங்க
நகை வச்சு கூட லோன் வாங்குறாங்க, விவசாயத்துக்கு கடன் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் கடன் வாங்குறாங்க. ஏன் இந்த பைக்கு இதையே நீ கடனா தான் வாங்கிருப்ப? ரோட்ல ஓடுற அத்தனை காருகளும் வேன்களும் எல்லாமே கடன் தான். குடிக்க கடன் கேட்ட தப்ப தவறு. இந்த நாட்டுல எவனுமே கடன் இல்லாம வாழ முடியாது. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? என்ன இப்படி இருக்கிறேன்? குடிக்கிறதுக்கு தான் கலாட்டாவே நடந்தது. ஐயோ ஐயோ, இப்பதான் மாப்பிள்ள மானத்தை காத்தாடி மாதிரி பறக்க விட்டுட்டு வர. என்னடி சொல்ற? என்ன மாப்பிள்ளன்னு சொன்ன உடனே அப்படியே பதறுது. ஏய், என் பொண்ணுக்கு முன்னாடி அவ கால் தூசு கூட நீ போற மாட்டடி. சும்மாரியா எதுக்கே உதாரி விட்டுன்னு கிடக்குற? இந்திராணி நினைச்சாள்னா அந்த மீனாட்சி இருக்காள, அவளோட வாழை ஒட்ட நறுக்கிட முடியும். ஆனா என்ன பண்றது, அந்த சனியை நான் பெத்து தொலைச்சிட்டேனே, அதான் வாய மூடிட்டு கிடக்குறேன். நீ என்ன சொன்னாலும் அவ குத்து விளக்கு. நீ நம்ம சந்தில் எரியதுல அந்த தெரு விளக்க புரிஞ்சுக்க. சரி சரி, இருந்துட்டு போட்டோம். நான் தெரு விளக்காவே இருந்துட்டு போறேன். அந்த குடும்ப குத்து விளக்க இப்ப எரிய விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த சிவஞான மூஞ்சிய பாக்கணுமே. ஐயோ ஐயோ, என்னடி செஞ்ச? உன் புத்தி கூறுகட்டு போய் எதுக்கடி வம்பு இழுத்துட்டு வந்த? ஆமா, அவர்கிட்ட விளையாடிட்டு வம்பு இழுத்துட்டு வந்திருக்கேன். மூஞ்சியும் மொகரையும் பாரு. அவன் மொகரையில காரி துப்பணும்னு நினைச்சேன், முடியல. அதான் சட்டையில பூனு துப்பிட்டு வந்திருக்கேன். என்னது காரி துப்பிட்டு வந்தியா? ஏ, என்னடி மாப்பிள மேல எச்சி துப்புனியா? கங்கையில போய் தண்ணி எடுத்துட்டு வந்து மாப்பிள்ள மேல பட்ட கரைய கழுவ போறியா? புனிதப்படுத்த போறியா? அங்க போய் என்னடி பண்ணி தொலைச்ச? சொல்லி சொல்லடி, சொல்லி முழுகிற. காது கேக்காத உனக்கு? வழி இல்லாம அவன் சட்டையில துப்பினேன். வெத்தலைய வாங்கி மடியில வச்சுக்கிட்டு உன் மாப்பிள்ள மேல துப்பணும்னு காத்துட்டு கிடக்கல. கருமம் புடிச்ச வேணா எச்ச துப்புற இடத்துல வந்து அந்த ஆள் எதுக்கு நின்னா? என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையாதான்னு எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னம்மா கதை, பயங்கர கலகலப்பா இருக்கும் போல. பின்ன மாம மூஞ்சில நல்ல கறிய புசிட்டு வந்திருக்க. என்னம்மா சொல்ற? இந்திராணியா கொக்காடி. ஐயோ, சும்மா வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கண்ணாடிய மாட்டிக்கிட்டு இந்த விளம்பரத்துல வர்ற மாதிரியே கூட நாலு பேரை சேர்த்துக்கிட்டு வந்தாண்டி. என்னமோ சங்க தலைவனா, ஊரே கையெடுத்து கும்பிடுதவன, என்னமோ உலக நாயகனாக. இன்னைக்கு அவன் சட்டையில எச்சிய துப்பி பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி நெருக்குன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். சூப்பர்மா. ஐயோ ஐயோ, சும்மா அப்படியே தெருவே மிரண்டு போயிடுச்சு. அப்படியே ரணகடப்படுத்திட்டு வந்துட்டல்ல. அவன் மூஞ்சி எப்படி தெரியுமா இருந்தது? இந்த காஞ்சி போன கருவாடு மாதிரி நங்கன்னு இருந்தது. நீ பண்ற இந்த காரியத்துக்கெல்லாம்
ஒரு நாள் நல்லா அனுபவிக்க போறீடி. நீ நல்லாவே இருக்க மாட்டீடி. நீ நாசமா தாண்டி போற பாத்துட்டே இரு. நீ நாசமா தாண்டி போ. தள்ளி நில்லு குடிச்சு வரு. சாப குடிச்சு பாரியா. பா பா. கஞ்சி ஊத்துறதுக்கு வழிய காணோம். ஊர் மனுஷனுக்காக எனக்கு சாபம் குடுக்கறானா சாபம். மொகர கட்ட என்ன ரெண்டு பேரும் நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க பாங்க. அந்த மொகர கட்டைக்கு பிறந்தது தானே. உங்க மொகரை போய் கழுவி போடி சுத்தம் படுத்துங்க போங்க. மாடி இருங்க பால் குடிங்க. மீனாட்சி நீ வந்து இப்படி உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா சொல்லுங்கம்மா. மீனாட்சி எனக்கு ஒரு பெரிய ஆசை. என்னம்மா? வரப்போற எல்லா மருமகளும் ஒன்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசை. இது ரொம்ப பெரிய ஆசைம்மா. இது கண்டிப்பா நிறைவேறாது. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அம்மா உங்க நல்ல மனசுக்கு அடுத்து வரப்போற எல்லா மருமகள்களும் என்ன மாதிரி இல்லாம என்னை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. போதுமா? போமா திருப்தியா? பொண்ண மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததே நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன். என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்ட. சரி சிவஞானத்துக்கு பால் கொடுத்துட்டியா? இனிமேதாம்மா அவருக்கு கொடுக்கணும். சரி நீ போய் அவனுக்கு பால் கொடுத்துட்டு வந்துருப்போ. ம் சரிம்மா. நீங்க நிம்மதியா தூங்குங்க. சரிம்மா. அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போமா. ம் சரி போமா. கடையில யாராவது இருக்கீங்களா? யோ யாராவது இருக்கீங்களா? என்னையா சத்தம் மட்டும் வருது ஆளை காணா? இத பாரு, இருந்துச்சுன்னா கொடு, இல்லன்னா நான் வேற கடைய பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அட என்னமா நீ? மீனாட்சியோட அம்மா சிவஞானத்தோட மாமியாரு இப்பெல்லாம் பேசுனா எப்படி? என்னது என்னது என்னது? வாய கழுவு முதல்ல. அந்த பேரெல்லாம் சொல்லாத. என்ன அவங்க குடும்பத்தை நம்பித்தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அந்த கேடு கட்ட ஒண்ணும் எங்களுக்கு சோறு போடல. அவகிட்ட பிச்சை கேட்ட ஒண்ணும் நாங்க வாழல. இந்த பாரு நீயும் உன் கடையும் இனிமே உன் கடை பக்கம் வந்தா பாரியா? அம்மாமா சரிம்மா, உங்க குடும்ப பிரச்சனை எனக்கு இருக்கு. எனக்கு வேண்டியது பழைய பாக்கி. போன வாரம் உங்க வீட்டுக்காரரு வறுத்த முந்திரியும் அதோட கடலையும் வாங்கிட்டு போனாரு.
வறுத்த முந்திரியும் கடலையுமா? இந்த பாரு, அந்த மனுஷன் கணக்கு எல்லாம் இந்த நோட்ல எழுதிட்டு இருக்காத, புரியுதா? நான் என்ன வாங்குறனோ அதை மட்டும் தான் எழுதணும். அந்த மனுஷன் கடலை வாங்கினாலும் சரி, இல்ல நீ யாரையாவது பார்த்து கடலை போட்டாலும் சரி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், புரியுதா? சரிமா, போன மாசமே உங்களுடைய பாக்கி 2000 ரூபாய் இருக்கு. அடுத்த மாசம் சேர்த்து மொத்தமா கொடுத்துறேன், சரியா? இந்தா பருப்பு கொடு, பருப்பு கொடு. பருப்பு சேர்த்து எழுதிருக்கீமா? அடுத்த மாசமே எல்லாம் சேர்த்து கொடுத்துருங்கம்மா. கொடுத்துறேன் கொடுத்துறேன். சும்மா நோய் நோயின்னு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அதே சொல்லிட்டு இருக்காத. கொடு கொடு கொடு. கடைக்கு வந்ததுக்கு 2 பங்களா பண்ணலாம் மிச்சம். வாங்க புளிக்குது. ஏங்க, ஏதோ ஒரு யோசனையா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மீனாட்சி, இந்தாங்க பால் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. ஆமா, சங்கத்துல பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? அது ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, சங்கத்துல இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருந்துச்சு. அப்படியே நம்ம நாச்சிமுத்து வீட்டு வழியா ரவியை பார்த்து அவங்க கூட பேசிட்டு திரும்பி வந்துட்டேன். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரி, நீ வேலையில முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னங்க சட்டையில ஒரே சிகப்பா இருக்கு?